ஹாய் குட்டீஸ், உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? ஹனுமனை பற்றின ஒரு கதை. ஹனுமனை எல்லாரும் நீங்கள் நல்லா பார்த்துருப்பேன் இல்லையா? அவரோட வாலில் ஒரு மணி கட்டியிருக்கும். அந்த மணி எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேட்க ரெடியா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தசரத சக்கரவர்த்தி அவரோட மனைவி கைகேயிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தார். அந்த வாக்குப்படி ஸ்ரீராமன், சீதா, லக்ஷ்மணன் எல்லாரும் 14 வருஷம் காட்டுக்கு சென்றுட்டாங்க. அந்த காட்டில் சீதா பிராட்டியை ராவணன் கடத்தி சென்றதும் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ என்னென்னா, அந்த சீதா பிராட்டியை திருப்பி கொண்டு வரத்துக்காக ராவணனோட லங்கைக்கு போர் புரிய ராமர் சென்றார். அப்போது அவருக்கு நிறைய படை தேவைப்பட்டது. அப்போது இந்த வானர படையும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிடுது. அவளெல்லாம் திரட்டிண்டு அவர் ராவணனுடன் போர் புரிய லங்கைக்கு சென்றார். அப்போ வந்து அதில் ஒரு அரிய வகை வானரங்கள் இருந்தது. அவங்க அந்த வானரங்களோட பேர் வந்து சிங்கலிகா அப்படின்னு பேர். அதில் 1000 வானரங்கள் இருந்தது. இவை எப்படி போர் புரியும் தெரியுமா? எதிரியோட மேலே விழுந்து கழுத்தில் கடித்து கொதறி எல்லாரையும் சாகடிச்சிடும். அந்த மாதிரி வானரங்கள் அவை. சரி, எல்லாரையும் போருக்கு திரட்டிண்டு கிளம்பி போனார். போருக்கு புறப்படும் போது அவங்களோட குடும்பத்தாரெல்லாம் அழுதுண்டே இருந்தா, இவெல்லாம் பத்திரமா திரும்பி நம்ம மாத்துக்கு வந்துடுவாளா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா. அப்போ அதை பார்த்த ராமர் சொன்னார், நீங்கள்லாம் கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் திரும்ப பத்திரமா வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னார். உடனே போரும் ஆரம்பமாயிற்று. எல்லாரும் போர், கடுமையான போர். ராவணனுக்கும் படை வீரர்களுக்கும் ராமரோட படை வீரர்களுக்கும் ரொம்ப போர் நடந்தது. அப்போ என்ன பண்ணால், ராவனோட படையில் நிறைய பேர் இறந்துட்டே இருந்தா. இப்போ ராவன் என்ன பண்ணால், அவனோட தம்பியை எழுப்பினா தான் இனிமேல் உண்டு. அவனோட தம்பி யார்? கும்பகர்ணன். தூங்கிண்டே இருப்பார் அவர் தான். அவரை எழுப்பி போரிட சொன்னான். அவன் கும்பகர்ணனும் எழுந்தான். எழுந்து என்ன சொன்னான், வேண்டான்னா நீங்கள் இந்த போரே வேண்டாம், சீதா தேவியை கொண்டு போய் ராமர்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, நீ போர் புரி அப்படின்னு ராவணன் வந்து கட்டளையிட்டான். சரி, அண்ணாவோட கட்டளையை கேட்டு கும்பகர்ணனும் பெரிய அவரோட தேரை எடுத்துண்டு, அவர் எவ்வளோ குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி தேருலேயும் பெரிய பெரிய மணி, பெரிய பெரிய மணிகள்லாம் கட்டின்னு இருக்குமா, அந்த தேரை எடுத்துண்டு போர் புரியறதுக்கு வந்தார். அப்போ என்னாச்சு, ராமரோட பானம் பட்டு கும்பகர்ணனும் இறந்து போயிட்டான். அவன் இறக்குற சமயத்தில் தேரிலேருந்து அப்படியே தொப்புன்னு விழுந்தான். அவன் விழறச்சே ஒரு பெரிய மணியும் சேர்ந்து விழுந்தது. அந்த மணி விழுந்ததில் இந்த குட்டி குட்டி வானரங்கள் இருந்து சொன்னனே 1000 வானரங்கள், அதெல்லாம் அந்த மணிக்குள்ளே போய் மாட்டின்றுத்துங்க. அந்த மணி ஓடி பெருசாக உருண்டு உருண்டு கிருண்டு வந்ததில் இந்த என்ன சொன்ன சிங்கலிங்கா அப்படின்ற வானரங்கள் வந்து அப்படியே 1000 வானரமும் அந்த மணிக்குள்ளே மாட்டின்றுது. ஒரே இருட்டு, பயமான பயம் எல்லா வானரங்களுக்கும். அப்போ வானரம் வந்து சொல்லித்தான், ஒரு வானரம், இந்த சுக்ரீவன் நம்ம வந்து காப்பாற்றுவேன் சொன்னாரே, யாருமே இப்போ வரலையே, அவரை நம்பி வந்தது தப்போ அப்படின்னு ஒரு வானரம் சொன்னது. இன்னொரு வானரம், ஆமாம் ஆமாம், இந்த அனுமனும் அப்படின்னா சொன்னித்து, நம்மளை காப்பாற்றுவானே, இப்போ யாருமே நம்மளை காக்க வரலையே அப்படின்னு சொல்லித்தான். உடனே இன்னொரு வானரம் சொல்லித்தான், ஸ்ரீராமனும் சொன்னாரே, போருக்கு புறப்பட்டவர்கள்லாம் பத்திரமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு, அவரும் இப்போ நம்மளை வந்து பார்க்கலையே அப்படின்னு எல்லாம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டித்தான். இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்த ஒரு வயசான வானரம் சொல்லித்தான், நீங்கள்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, ராமர் சொன்னால் அவர் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார், அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கோ, கண்ணை மூடிண்டு மனசில் ராமரை நினச்சிண்டு ராம் 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 அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்றது. உடனே எல்லா வானரமும் ஆமாம் தலையாட்டிண்டு திருப்பி எல்லாம் கண்ணை மூடிண்டு ராம் ராம் ராம்னு ஜபிச்சுட்டு இருந்து தான். கடைசியில் அங்கே வந்து போரும் முடிஞ்சிடுத்து. அவர் ராமபானத்தால் ராவணன் செத்து போனால் கொல்லப்பட்டனும் சீதா பிராட்டியை மீட்டுட்டார். அப்போ வந்து ராமர் சொன்னாராம், சுக்ரீவா நம்ம படையில் எல்லாரும் பத்திரமா இருக்கிறாங்களா, போய் பார்த்துட்டு வா அப்படின்றார். நானும் அவரும் சொல்கிறார், சுவாமி நான் எல்லாரையும் எண்ணிட்டேன், இந்த 1000 சிங்கலிகர்கள் மட்டும் காணவில்லை, மிச்சம் எல்லாரும் இருக்கா அப்படின்னு. அப்படியா, இருக்காதே, போய் இன்னொரு வாட்டி திரும்ப எண்ணிட்டு வா அப்படின்னாராம். சரி, ராமர் சொன்னாரே அப்படின்ட்டு சுக்ரீவர் திருப்பியும் போய் எண்ணிட்டு வந்தா, இல்லை பிரபு, அவர் 1000 பேர் மட்டும் காணலை, மிச்சம் எல்லாரும் இருக்கான்,
அப்போ என்ன பண்ணாரு, அனுமா நீ என் கூட வா அப்படின்னு ஹனுமனை கூட்டிட்டு தேடிண்டே வந்தாராம். அந்த போர்க்களத்துல இடத்துல என்ன இருக்கும், ஒரே ரத்தமும் இதுவுமா இருந்தது, அம்புகள் கேடையும் பாகங்கள் அப்படி தேரோட பாகம் அப்படி விழுந்து கிடந்து எல்லாரும் நின்ன எல்லா இடத்துலையும் தேடினார் ராமரும் ஹனுமனும். அப்போ ஒரு இடத்துல ராமர் நின்றுண்டு, ஹனுமா அங்க போய் பாரு ஒரு பெரிய மணி தெரிகிறது அப்படிங்கிறாராம். உடனே ஹனுமன் அவருடைய மனசுல இருக்கிறத எண்ணிண்டு போய் பார்த்தா அவர் தூக்குறார் ஒரு வாளை, அந்த சின்னதா சுருட்டி அந்த மணியோட வளையத்துல விட்டு தூக்குறார். அவ்வளோ பெரிய மணி, அதை தூக்கவே முடியாது, தூக்கினா அது கடில 1000 அந்த குட்டி வானரங்களும் இருக்குதான். கண்ணை திறந்து பார்த்தா எது தாப்புல ராமரும் ஹனுமனும் இருக்காராம். அப்ப எல்லாம் கை கூப்பிண்டு ராம் 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 சொல்லிட்டு இருந்ததான், கண்ணில் அப்படி கண்ணீரோ. அப்போ ஒரு வானரம் சொல்லுதான், பிரபு என்ன நடந்ததுன்னு தெரியாம நாங்கள் இருட்டில் பயந்து இருந்தோம், நீங்கள் நாங்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தா எங்களை மன்னித்துடுங்கோ அப்படின்னு அதுங்க கேட்டுதான். அவரும் ராமர் சொன்னாராம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை மன்னித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வானரங்களையும் தன் கையாலேயே தடவி கொடுத்தாராம். என்ன ஒரு பெரிய பாக்கியம் இல்லை அந்த வானரங்களுக்கெல்லாம். அப்போது அனுமன் பக்கம் திரும்பி ராமர் சொன்னாராம், ஹனுமா வாலில் பல பலக்கும் மணியுடன் நீ எப்படி நீ இப்படி நிற்கும் காட்சி எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னாராம். அவ்வளவு அழகாக இருந்தாராம் அந்த மணியை மேலே தூக்கிண்டு வாலில் தூக்கி நிற்க வரைச்சே. ஸோ இந்த கோலத்தில் நீங்கள் எந்த அந்த ஆஞ்சநேயரை சேவிக்கிறச்சே உங்கள் எல்லாருக்கும் பக்தி ஞானம் வைராக்கியம் சௌபாகியம் எல்லாம் வழங்கணும்னு ராமர் சொல்லிட்டாராம். ஸோ அதனால் இந்த கூட இப்போ கூட இந்த நம்ம தமிழ்நாட்டில் கர்நாடகா ஆந்திரா மற்றும் எல்லா மாநிலங்களையும் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த 732 அனுமர் விக்கிரகங்களையும் வாலில் வந்து மணி தொங்கி கொண்டிருக்கோம். நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படலாம், அதே மாதிரி அவரை பிரார்த்திச்சுக்கலாம். எல்லாரும் இப்போ சேர்ந்து சொல்கிறீங்களா, ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஜெய் ஸ்ரீராம்.